முதலீடு அப்படிங்கிறது நம்ம ஒரு கம்பெனியோட எதிர்காலத்துக்காக தான் நம்ம முதலீடு பண்ணுறமே தவிர நடந்து முடிந்ததை வைத்து நம்ம முதலீடு பண்ண போகிறதில்லை. அப்போது அந்த கம்பெனியோடையும் அந்த கம்பெனி தயாரிக்கக்கூடிய பொருட்களுடைய எதிர்கால நோக்கு அப்படிங்கிறது இல்லை, எதிர்கால வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யூகித்து தான் இந்த பங்குகளில் முதலீடு பண்ண முடியும். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நியூஸ்னாலேயோ இல்லை ஒரு நெகட்டிவ்னால மார்க்கெட் இறங்கியிருந்ததுன்னா நான் வச்சுருந்தேன் நல்லா ஏறிச்சு ஆனால் விற்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தவரையில் எப்படி ஒருத்தர் ட்ரேடிங் பண்ணணும், அவங்களுக்கான டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னா என்ன சார்? பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்வதற்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களை ரெண்டு குரூப்பாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து முதலீட்டுக்காக பங்குகளை வாங்குபவர்கள் விற்பவர்கள், இரண்டாவது அன்றாட வியாபாரம் செய்பவர்கள். இப்போ முதலீட்டுக்காக வாங்குபவர்கள் விற்பவர்களை பொறுத்த மட்டுக்கும் உதாரணத்துக்கு டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். முதல் முறையாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் ஃபண்டில் முதலீடு செய்யணும், கடன் வாங்கி முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா இது வந்து ஒரு நீண்ட கால முதலீடு. ஸோ அப்போ அந்த நீண்ட கால முதலீடில் நம்ம கடன் வாங்கி முதலீடு பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் தனி மனிதனுடைய வாழ்க்கையை பாதிச்சிடக்கூடாது, அவர்களுடைய வாழ்க்கையை பாதிச்சிடக்கூடாது. ஸோ கடன் வாங்கி முதலீடு செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். ரெண்டாவது, நம்மகிட்ட அந்த பணத்தை முதலீடு செய்வது எந்த பங்குகளில் முதலீடு செய்வது அப்படின்னு சொல்லும்போது உதாரணத்துக்கு நீண்ட காலத்திற்கு அந்த கம்பெனி தயாரிக்கக்கூடிய பொருட்களின் தேவை அதிகமாக இருக்கும்போது அந்த கம்பெனி லாபத்தை நோக்கி ஓடும். ஸோ அப்போ அந்த இடத்துல அந்த கம்பெனியோட பங்குகளில் நம்ம முதலீடு பண்ணலாம். இதில் பக்கத்தில் இருக்கிறவர் அந்த கம்பெனியில் முதலீடு பண்ண சொன்னார் இது நல்லாயிருக்கும் அடுத்தவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி வாங்குறதை தவிர்த்து விட்டு அவர்களுடைய சுய முடிவு எடுத்து குறைந்தபட்சமாகவாவது ஓகே இந்த கம்பெனியோட முதலீடு நல்லாயிருக்கும், இந்த கம்பெனி இந்தந்த பொருட்களை தயாரிக்கிறார்கள், இதில் இந்த மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குது, உதாரணத்துக்கு இதை தான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லணும், ரொம்ப குறைந்தபட்சமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கம்பெனி யார் நடத்துகிறாங்க, என்னென்ன பொருட்களை தயாரிக்கிறாங்க, எத்தனை வருஷமாக அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்குது, இன்னும் அடுத்த தலைமுறை வரைக்கும் இந்த கம்பெனி எப்படி நடக்கும். அதாவது நம்மளுடைய முதலீடு அப்படிங்கிறதே நம்ம ஒரு கம்பெனியோட எதிர்காலத்துக்காக தான் நம்ம முதலீடு பண்ணுறோமே தவிர நடந்து முடிந்ததை வைத்து நம்ம முதலீடு பண்ண போகிறதில்லை. அப்போ அந்த கம்பெனியோடையும் அந்த கம்பெனி தயாரிக்கக்கூடிய பொருட்களுடைய எதிர்கால நோக்கு அப்படிங்கிறது இல்லை, எதிர்கால வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யூகித்து தான் இந்த பங்குகளில் முதலீடு பண்ண முடியும் அப்படிங்கிறது மக்கள் வந்து தெரிந்து இதில் முதலீடு பண்ணணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு. இதில் இந்த இன்னைக்கு பங்குகளில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் ஒரு நம்ம எவ்வளவு எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்டல், அதாவது நமக்கு தொழில் அப்படின்னா தெரியும், இதை நம்ம பழைய காலத்து பழமொழியில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பானையில் என்ன இருக்குமோ அதுதான் அகப்பில் வரும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கம்பெனி அப்படின்னா சராசரியான வளர்ச்சி விகிதம் எவ்வளவு அப்படிங்கிறத தெரிந்து அதனுடைய வளர்ச்சி விகிதத்தில் நோக்கங்களையும் அதை இன்னும் ஃபர்தராக ஆராய்ந்து போதும் இந்த கம்பெனி இந்த வருஷம் இவ்வளோ வளர்ந்துருக்கு இல்லை நம்ம அப்படியே விடலாமா அப்படிங்கிறதுல நம்ம ப்ராஃபிட்டையும் புக் பண்ணிக்கணும். சரி, இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முதலீடு பண்ணிவிடுவாங்க, லாபம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், பேராசையில் இன்னும் அந்த ஸ்டாக் அப்படியே விட்டுக்கிட்டே போகிற குரூப் மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நியூஸ்னாலேயோ இல்லை ஒரு நெகட்டிவ்னால மார்க்கெட் இறங்கியிருந்ததுன்னா நான் வச்சுருந்தேன் நல்லா ஏறிச்சு ஆனால் விற்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதுதான் நம்மளுடைய திருப்தியான ஒரு என்ன சொல்லக்கூடியது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ஒரு இடத்துல வேணும், அதுதான் வளர்ச்சி விகிதம். இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் ஓகே நான் இந்த கடந்த ஒரு 20-25 வருடங்களில் பங்குச்சந்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பங்குச்சந்தை அதாவது ஒரு கம்பெனின்னு சொல்லாமல் இப்போ நம்ம பங்குச்சந்தையில் சொல்லக்கூடிய நிஃப்டி சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய சராசரி வளர்ச்சி விகிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது சராசரியாக வருடத்திற்கு ஓகே நம்ம கூட்டு வட்டின்னு சொல்லுவோம் காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டுன்னு சொல்லி சொல்லலாம் சிஏஜிஆர் சராசரியாக ஒரு 12-13% இருக்குது. அப்போது நம்மளுடைய எதிர்பார்ப்பும் இந்த சராசரியை விட ஒட்டி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லது. இல்லை நேற்று ஒரு கம்பெனி பார்த்தேன் ஒரே நாளில் 10% கூடிச்சு இல்லை 4 என்ற ஒரு காலத்தில் எக்ஸப்ஷனலாக இது நடக்கும், அப்போ இது இவ்வளோ கூடுது அதனால் இன்னும் கூடும் அப்படின்னு நம்ம நினச்சி வச்சுருந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் இருக்கிறது இன்றைக்கி இருக்கிறதுல வந்து ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். ஷேர் மார்க்கெட்டில் வந்து புதுசாக ஒருத்தர் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா அவர் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் சார்? இப்போ அவர்கிட்ட வந்து ஒரு 100,000 இருக்குது, அவர் மாதம் 10,000 சம்பாதிக்க முடியுமா? இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசணும் ஓகே ஒரு பழமொழியோட சொன்னோம் பானையில் என்ன இருக்குமோ அதுதான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கு மேலே அந்த பானையை நம்ம சுரண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகிடும், பானை உடஞ்சிடும்னு சொல்லுவாங்க. நம்ம பழைய காலத்தில் சொல்லணும்னா மண்பானை வச்சுருக்கிற பட்சத்தில் உடஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழமொழி சொல்லும்போது. ஓகே கிட்டத்தட்ட பங்குச்சந்தையும் அதே மாதிரி தான்.
ஸோ பங்குச்சந்தையுடைய சராசரி வளர்ச்சி விகிதம் என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒன்று நீங்களாக ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி பங்குச்சந்தையோட சராசரி வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது ஒரு 12-15% இருந்தால் அதுவே நல்ல வளர்ச்சியாக இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தெரியுது. இப்போ நீங்கள் சொன்ன கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா நான் வருஷத்துக்கு சொன்னதை நீங்கள் மாதத்துக்கு எதிர்பார்க்குறீங்க, என்ன ஆகுங்கிறது நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அங்கே பானை உடையும்னு சொன்னேன், இங்கே உங்கள் முதலீடே காணாமல் போயிடும். ஏன்னா இப்போ யூடியூப் டைட்டில்கள் எல்லாம் வந்து ட்ரேடிங்க்கு வாங்க கோடியில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு கேம்பெயினே வந்து நிறைய யூடியூபர்ஸ் பண்ணுறாங்க, இந்த ட்ரேடிங்கில் இருக்கவங்க இல்லை ட்ரேடிங் பற்றியான ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கவங்க. ஸோ இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளும் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க யங்ஸ்டர்ஸ். ஸோ அதனால தான் அந்த கேள்வி கேட்டேன். இல்லை அதுதான் இதனுடைய, நீங்கள் முதலீட்டாளராக உள்ளே போயிட்டு நீங்கள் பழைய மக்களுடைய எதிர்பார்ப்புகளையோ இல்லை இதுக்கு முன்னாடி ஜெயித்தவங்களுடைய விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதனுடைய சராசரி வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது, ஓகே நீங்கள் 100,000 ரூபாய் போட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வருடத்திற்கு 12,000 ரூபாய் கிடைத்தால் உங்களுடைய பணம் சரியான முறையில் வளர்கிறது என்று நான் சொல்லுவேன். மாதம் 10,000 நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் நிறைய வந்து என்ன பார்த்துருப்பீங்க. நான் இப்போ நீங்கள் அதே சொன்ன யூடியூபாக இருக்கலாம் இல்லை சேனல்ஸாக இருக்கலாம் இல்லை செய்தித்தாள்களாக இருக்கலாம், நிறைய பேர் பணத்தை இந்த மாதிரி வாங்கிட்டு நாங்கள் மாதம் 10,000 ரூபாய் கொடுக்குறோம், மாதம் 8,000 ரூபாய் கொடுக்குறோம், 15,000 கொடுக்குறோம்னு சொல்லி வாங்குவாங்க. ஒரு 3-4 மாதம் கொடுத்த கதையாக இருக்கும், அதுக்கப்புறமா ஓடிப்போன கதைகளை பார்த்துருப்போம். பட் இங்கே என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம இனிமேல் யாராவது அப்படி சொன்னாங்க அப்படின்னா அது ஏமாற்றுவதற்கான வழி அப்படின்னு உசாராய்க்கணும். உண்மையிலேயே இதை வந்து நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு உண்டான விஷயம், பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து இது மிக 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 பெரிய பேராசையாக தான் இதை நான் பார்க்குறேன். பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதற்கு முன்னாடி ரெண்டு டேர்ம்ன்றது ரொம்ப முக்கியம், ஒன்று என்எஸ்சி இன்னொன்று பிஎஸ்சி, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அப்படின்னா என்ன சார் அந்த டேர்ம் எப்படி வந்தது? ஆரம்பத்தில் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பங்குச்சந்தை அப்படின்னு சொல்லும்போது 1875 மும்பை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன சொன்னோம், நேட்டிவ் ஸ்டாக் ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக் புரோக்கர் அசோசியேஷன் அப்படிங்கிறது தான் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக மாறி இன்றைக்கி நம்ம வந்து பங்குச்சந்தையை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதே மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம ஊர்லேயே வந்து மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருந்தது, கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருந்தது. அப்போ இது என்னென்னா அந்த காலகட்டத்தில் இதை வந்து நம்ம ஒரு டீசென்ட்ரலைஸ்டாக ஓகே ரீஜியனுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்சாக இருந்துச்சு. இது ஒன்று சொல்லணும்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு வகையான மார்க்கெட், இது ஒரு இடம். இன்னும் பழைய காலத்தில் அந்த என்எஸ்சிக்கு முன்னாடி வரைக்கும் இதை பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஒரு இடம், ஓகே ஒரு பில்டிங் நான் கரெக்டாக சொல்கிறதுனா ஒரு இடம். அந்த இடத்துல நம்ம பங்குகளை வாங்குவதற்காகவும் விற்பதற்காகவும் வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் இடைத்தரகர்களும் சேர்ந்து ஒன்று கூடி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், எப்படி நமக்கு மார்க்கெட் இப்போ கோயம்பேடு மார்க்கெட் அப்படின்னு சொல்லி போனோம்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறதோ, ஸோ அதே மாதிரி நம்ம வாங்கி விற்பதற்கு உண்டான ஒரு இடம் தான் இந்த பங்குச்சந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போ ஆரம்ப காலத்தில் இருந்த இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கோயம்புத்தூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த பக்கம் கர்நாடகா போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பெங்களூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இங்கிட்டு போனோம் அப்படின்னா ஹைதராபாத் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கொச்சின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜனல் லெவலில் இருந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், ஓகே. ஸோ அப்போ இந்த ரீஜனல் லெவலில் இருந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து அன்றைய காலகட்டத்தில் அப்போ நம்ம மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே நேரடியாக வரணும், அப்படி இல்லைன்னா கால் பண்ணி ட்ரேட் பண்ணணும், ஃபோன் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அங்கே இருக்கிற மக்களுக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் டெக்னாலஜி நம்ம கையில் இருந்ததா? ஒரு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்று போஸ்ட் ஆஃபீஸில் போய் வரிசையில் நிற்கணும், இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் பிசிஓஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், பப்ளிக் காலிங் ஆஃபீஸர்ஸ்னு முன்னாடி இருந்தது. ஸோ அந்த மாதிரி வரிசையில் நிற்கணும். இன்னும் சொல்லப்போனால் அதை விட தாண்டி ஒரு லோக்கலில் பேசுகிறது ஈஸி, அதர் டிஸ்ட்ரிக்ட் பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நம்ம ட்ரங்க் கால் புக்கிங்னு சொல்லுவோம், புக் பண்ணி வெயிட் பண்ணி பேசணும். அப்படி இருக்கும்போது அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதோ இல்லை அன்று நடந்த வியாபாரங்களினுடைய ஓகே வால்யூம் அதாவது டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஓகே கிட்டத்தட்ட வந்து நான் இப்படி கூட சொல்ல முடியாது 1/100 கூட சொல்ல முடியாது, அதை விட குறை கம்மியான பிஸ்னஸ் தான் அன்றைக்கி நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுதான் அந்த காலகட்டத்தில் இருந்த பங்குச்சந்தையினுடைய நிலவரம். அப்போது யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர் இன்றைக்கி நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் எங்கே இருந்தாலும் வாங்கலாம் குளோபலைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா, அதே மாதிரி ஏன் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியினுடைய பங்குகளை பாம்பேயில் இருக்கிறவங்க வாங்கக்கூடாது, பாம்பேயில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட பங்குகளை இங்கே சென்னையில் இருக்கிறவர் ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு யோசித்து அதனுடைய வளர்ச்சி தான் ஓகே இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய இந்த ஆன்லைன் வர்த்தகம், ஓகே. ஸோ அதனுடைய வளர்ச்சியில் தான் இந்த ரெண்டு பேருக்கும் பெரிய பங்கு இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அப்போது ரீஜினல் லெவலில் அந்தந்த ஊர் பேரை வச்சு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கும்போது முதல் முதலாக
ஓகே, நேஷ்னல் லெவலில் ஒரே இடத்துல இருந்து கொண்டு எங்கேருந்து வேணாலும், இன்றைக்கி நம்ம எப்படி இந்த டிவி சேனலில் எங்கேருந்தாலும் பார்க்குறோமோ அதே டெக்னாலஜி என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னால், இதே சேட்டலைட் டெக்னாலஜியை கொண்டு 1992 ஓகே அமைக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இந்த தேசிய பங்குச்சந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, அதே மாதிரி தான் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் அதே டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ஸ்க்ரீன் பேஸ்டு ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்சஸுமே இதனுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க.